திவ்யா, உங்களுக்கான சுட்டுக்கதை படங்கள் இதோ. Your time starts now. சாதாரணமாவே பீச்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரிதான் எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அங்க போயிட்டு அலைகள் அப்படியே விளையாடலாம்னு பார்த்தானா, அங்க ஒரு பெரிய ஷிப் இருந்துச்சு. சரி, ஷிப்ல போவோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு 100 ரூபாயை கமிஷனா கொடுத்து ஏறிட்டேன். நானும் ஏறினா அங்க போனா ஒரு பெரிய பாம்பு, ஐயோ சகுனம் சரியில்லை அப்படின்னு சொல்லி அந்த பாம்பை அப்படி எஸ்கேப் ஆகி ஒரு பஸ்ல ஏறினேன். ஏறி பஸ்ல உட்காந்து அப்படியே மல்லாக்கப்படுத்த வட்டத்தை பார்த்தானா, கையில ஒரு ஐபேட் இருந்தது. சரி பாட்டு கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு கேட்க ஆரம்பிச்சேன். பாட்டு கேட்க ஆரம்பித்தோடனே சரி ஒரு ஜூஸ் குடிச்சிட்டே பாட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு கேட்டுட்டு ஜூஸும் குடிச்சிட்டு ஜாலியாக அப்படியே இருந்தேன். அப்புறம் பார்த்தானா மேலே ஒரு ஹெலிகாப்டர் பறந்துட்டு இருந்தது. அப்படியே ஒரு வான வேடிக்கை மாதிரி பார்த்துட்டு இருந்தானா, பக்கத்தில் ஒரு அமுல் பேபி மாதிரி ஒரு பேபி செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. சரி அந்த பேபியோட கொஞ்சம் ஜாலியாக அப்படியே இருக்கலாம் அப்படின்னு ஒரு பால் வச்சு அந்த பேபியோட விளையாடிட்டு இருந்தேன். விளையாடிட்டு இருக்கும்போது செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் செம்ம பசி, சரி ஒரு பர்க்கரை உள்ள தள்ளுவோம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு முடிச்சேன். செம்மையா இருந்தது, செம்மையா இருந்தது, செம்மையா இருந்தது கதை. வெரி வெல் டன் திவ்யா, வெரி நைஸ் ஸ்டோரி. டைம் ஃபார் அஸ் டு மூவ் ஆன் டு கமலஜா. இப்போ உங்களுக்கான சுட்டுக்கதை படங்கள் இதோ. சமந்தா மணி ஒரு அழகான பொண்ணு ஒன்று உட்காந்துட்டு இருந்தாங்க. பார்த்தா அவங்க வந்து கையில் கம்ப்யூட்டர் வச்சு ஏதோ விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தா திடீர்னு பக்கத்துல இருக்கிற பாறை மேல போய் நான் சூசைட் பண்ணிக்க போறேன் அப்படின்னு என்னமோ சொன்னாங்க. நான் வந்து அப்படியே என்னமான்னு பார்க்கும்போது கயிறு எடுத்துட்டாங்க அதுக்குள்ள. நான் வந்து அப்படியே அவங்கள காப்பாத்தலான்னு பவர் ஸ்டார் மாதிரி அப்படியே ஓடி போனேன். போகும்போது அவங்க இப்படி பார்த்தாங்க என்ன, பார்த்துட்டு கையில குட் நைட் காயில் வேற, எதுக்குன்னு தெரியல. நான் அதை சாப்பிட போறாங்களோ அவங்க அப்படின்னு நினைச்சிட்டு பார்த்தா பக்கத்துல ஒரு சாகிற நேரத்துல கொசுவை கொண்டுட்டு அவங்கள செத்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொசுவை கொல்றாங்க. நான் வந்து அப்படியே ஓடி போய் கராட்டே மாதிரி ஏதோ ட்ரை பண்ணேன். அதுக்குள்ள அவங்க கன் எடுத்துட்டாங்க, பக்கத்துல ஒரு கன் வேற, அந்த கன்னை வேற எடுத்துட்டாங்க. கன் எடுத்து நான் சுட போறேன்னு வேண்டாமான்னு நான் வந்து பக்கத்துல ஒரு பக்கெட் இருந்தது, அந்த பக்கெட் எடுத்து அவங்க அவங்க மேல போட்டேன். கன்னு கீழே விழுந்துச்சு. ஓ, இவ்வளவு தூரம் அவங்கள காப்பாத்திருக்கீங்க, ஒரு உயிரை காப்பாத்திருக்கீங்க. எந்த உயிரை காப்பாத்தீங்க? சமந்தா உயிரை நீங்க காப்பாத்துனீங்க, பக்கெட் வச்சு அவங்கள அடிச்சு. ரொம்ப பெருமைப்படுவாங்க சமந்தா இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா. தேங்க்யூ சோ மச் கமலஜா, உங்களுடைய அழகான கதைக்கு. அடுத்தபடியாக மாலவிகா, ரெடியா இருக்கீங்களா? ஓகே, உங்களுக்கு அந்த சுட்டு கதை படங்கள் இதோ. காலையில ஏஞ்சு அப்பதான் சரி கார் வந்து சர்வீஸ் கொடுத்துருந்தேன். ஸோ சர்வீஸ் வாங்கிட்டு வரலான்னு போயிட்டு வந்தேன். ஸோ போயிட்டு வந்துட்டு காஃபி குடித்தேன் கொஞ்ச நேரம். காஃபி குடிச்சிட்டு அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்துருந்தேன். பார்த்தா பிஸ்கெட் வந்துச்சு. பிஸ்கெட் வந்து கோயா மரியான்ற மேரி பிஸ்கெட். கோயா மரியா. ஸோ அந்த கார் ஏன் சர்வீஸ் ஸ்டேஷன் போச்சுன்னா, என் உயிரை கொடுத்து ஒருத்தர் உயிரை காப்பாத்திருக்கேன். அது அதான் என் காரு. இதை உயிரை கொடுத்து உயிரை காப்பாத்து. ஆமாம், என் உயிரை கொடுத்து காப்பாத்தினேன். ஸோ இது வந்து அந்த ஆம்புலன்ஸ் பக்கத்தில் ஒன்று நின்றுது, டிரைவரில். ஸோ நானே ஓட்டிட்டு போய் அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டும் பார்த்து டே ஆப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு பாட்டு கேட்டுட்டே கொஞ்சம் நேரம் நடந்து வந்து பஸ்ஸில் ஏறினேன். பஸ்ஸில் ஏறிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு வீட்டுக்கு வந்தேன். பயங்கர பசி. ஸோ அப்படியே ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டேன் திருப்பி. சிம்பிளான கதை, நேரடியான ஒரு கதை. காசான குழந்தை வேணா நம்பு இந்த கதையெல்லாம், நான் நம்ப மாட்டேன். அலா, அடுத்தது நீங்க தான். அலை போல வந்து ஒரு அழகான கதை சொல்லணும், சரிங்களா? சோ அலா, உங்களுக்கான சுட்டு கதை படங்கள் இதோ. நான் கோவிலுக்கு கும்பிட போயிருந்தேன் பஜனை பண்றதுக்கு. அங்க போனா இதே மாதிரி ஒரு குரங்கு வந்துட்டு, ஏய் நீ ரொம்ப அழகா சொல்லிட்டு எனக்கு இந்த வாட் நீ வாட்டர்மெலன் மாதிரி இருக்க, இதை நீ சாப்பிட்டுக்கோ, நான் சாப்பிட எனக்கு தகுதியில் சொல்லிட்டு அது கொடுத்துச்சு எனக்கு. அப்போ நான் அதை ஒரு குச்சி அங்கே சைடில் இருந்துச்சு, அதை போட கொங்க அங்கே வந்துட்டு அடிச்சிட்டேன், துரத்துனேன். அதே துரத்து பார்த்துட்டு ஒரு மசிலாக நல்லா மசிலெலாம் பண்ணுற ஒரு கை பார்த்தேன். பார்த்தாக்கா விஜய், விஜய் வந்துட்டு இதான் என்னோட அம்மா, நீ ரொம்ப அழகாக இருக்க, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாமா கேட்டார். நானும் ஓகே, கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனா எனக்கு தேங்காய் வேணும் சொன்னேன். கல்யாணத்துக்கு தேங்காய் வேணும் கேட்டிங்க. ஆமா, அவரும் அதை உடைச்சிட்டு வந்துட்டாரு. அப்படியே நாங்க ரெண்டு பேரும் ரொமான்டிக்கா இந்த மலையெல்லாம் ட்ரெக்கிங் போனோம். ட்ரெக்கிங் போன போது நைக்கி செப்பல் எனக்கு கண்டிப்பா வேணும் சொல்லிட்டு நைக்கி செப்பல் வாங்கிட்டு நான் போனேன் ட்ரெக்கிங். ட்ரெக்கிங்க்கு விஜய் கிட்டே வந்து நீங்க கல்யாணத்துக்கு தேங்காய் தான் கேட்டிருக்கீங்க, வேற எதுவுமே வேணாம் உங்களுக்கு, தேங்காய் மட்டும் போதும். தேங்காய் மட்டும் போதும். ரொம்ப அழகா சுனாமி மாதிரியே ஒரு கதை சொல்லிருக்கீங்க நீங்க. அதான் வெரி நைஸ். நாங்க எல்லாரும் அதுலயே போயிட்டோம் அந்த கதையிலேயே.
சுத்த கதையில மிக சிறப்பான கதை சொன்னது திவ்யா நீங்க தான். சோ யூ கெட் 20 பாயிண்ட்ஸ்.